வணக்கம். ராஜயோகம் ஸ்ரீ ராஜேஸ்வரி. அன்பார்ந்த துலாராசி நேயர்களே, எல்லாம் வல்ல சதாசிவமூர்த்தி மனோன்மணி தாயாரோட கருணையினாலே உங்களுடைய வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற வாழ்த்துகிறேன். இந்த விகார ஆண்டுக்கான துலாராசி பலன்கள் காலபுருஷ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி ஏழாவது ராசியாகவும், சித்திரை 3-4 பாதம், சுவாதி 4 பாதம், விசாகம் 1-2-3 பாதத்துக்குரிய நட்சத்திரங்கள் எல்லாமே துலாராசிக்கு வரும். உங்களுடைய ராசிநாதம் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிகரமான ஒரு கிரகம், ஆடம்பரமான சொத்துக்களுக்கும் பொருட்களுக்கும் சொந்தக்காரரே சுக்கிர பகவான் தான். தோற்றத்திலே ஒரு பொலிவும், நடை உடை பாவனைகளில் நல்ல மெடுக்கும், இனிமையான பேச்சும், யாரையுமே அளந்து பழகக்கூடிய குணாதிசயத்தை கொண்டவங்க தான் துலாராசிக்காரர்கள். உங்களுக்கான இந்த வருட ஆண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் விளம்பி வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 2ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு. இந்த ஆண்டு துவக்கத்தில் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டு, திரும்பவும் வைகாசி மாதத்தில் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கே குரு வர்றார். இரண்டிலே குருவரின் திரண்டிடும் பெருநிதின்னு சொல்கிறார். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தனகாரகன், தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது உங்கள் பணன்ட்டு கிடையாது, யாரோ ஒருத்தர் பணம் எப்போவுமே உங்கள் பாக்கெட்லேயும் பையிலையும் நிரம்பிகிட்டே இருக்கும், பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது. அதே நேரத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் குரு பகவானால் வரக்கூடிய செல்வங்களை தடாலடியாக செலவு நிறைய செய்வீங்க. ஏன்னா ஆடம்பரப்புரியர் நீங்கள், அந்த செலவுகளையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு செல்வம் சேரும். ஏன்னா கிருபானந்த வாரியாரே சொல்லியிருக்கிறார், அறிவில்லாதவன் கையிலே அகப்பட்ட செல்வம் அணுகுண்டபட ஆபத்துன்னு. ஏன்னா பணம் நமக்கு பகவான் கொடுக்கறதே பெரிய பிராப்தம். அந்த பணத்தை எந்த நல்ல விஷயங்களில் எப்படி சேமிக்கலாம், இதுக்கான ஒரு நல்ல சிந்தனையும் பொறுமையாக சிந்திச்சு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான வழியில் செயல்பட்டீங்கன்னா இந்த துலாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல சிறப்பான ஆண்டாகவே அமைஞ்சிருக்கும். குடும்ப ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும், பிள்ளைகளுக்கு வந்து கல்வி வழி செலவுகள் கூடும். இருந்தாலும் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம், தொழில் வாய்ப்புகளில் முன்னேற்றம், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டில் தடை விலகி, முன்னாண்டிலே இந்த ஆண்டு தொடங்கிய 6 மாத காலத்துக்குள்ளேயே திருமண வயதுடையவர்களுக்கும் திருமண வயதிலே குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுபகாரிய பேச்சுக்கள் இனிதே வெற்றி பெறும். தடையின்றி திருமணம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த ஆண்டு தொடங்கின 6 மாதத்துக்குள்ளேயும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் முன்னேற்றங்கள் சேமமாக இருக்கும். ராகு பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திலே இருக்கிறார். ராஜயோகத்தை தரக்கூடிய யோகக்காரகரான ராகு பகவான் பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அற்புதமான ஆண்டாகவும் மிகுந்த செல்வங்களை தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. இப்போ மீண்டும் மீண்டும் உங்கள் ராசிக்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, பாக்யாதிபதியான புதன் பகவானே உங்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால வரவையும் செல்வங்களையும் தரக்கூடிய கிரகமே, செலவை தரக்கூடியவராக இருக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே செலவுகளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். தேவையான செலவுகள், தேவையில்லாத செலவுகளை பார்த்து கவனித்து செய்தால் உங்களுக்கு பொருளாதார சங்கடங்கள்லிருந்து தவிர்த்துக்கலாம். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்குது, குடும்ப முன்னேற்றங்கள் நல்லா இருக்குது. இந்த ஆண்டிலே நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், அரங்கநாதரை தரிசனம் செய்வது மிக சிறப்பு. மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சர்வ மங்களங்களையும் உண்டாக்கும். நன்றி.